மறதி நோய் விழிப்புணர்வானது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம், குறிப்பாக செப்டம்பர் 21ஆம் தேதி அல்சைமர்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் மறதி நோய்க்கான காரணிகளை அறிந்து அவற்றை கட்டுப்படுத்தும் பணியை குறிக்கோளாக கொண்டு உலகமெங்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய குறிக்கோளானது இதயத்தை பாதுகாத்தல், உடற்பயிற்சி செய்தல், ஆரோக்கியமான உணவு, குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள தக்காளி, நல்ல கொழுப்பான ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், கருப்பு திராட்சை ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுதல், மூளைக்கு தூண்டுதல் கொடுத்தல், சமுதாய செயல்பாடுகளால் மகிழ்ச்சி என்பவையாகும். அல்சைமர் நோயானது மறதி நோயின் மாற்றுருவாகும். இது மூளை மற்றும் நரம்பு தொடர்புடைய நோயாகும். இதை பற்றி 1906 எடுத்துரைத்த ஜெர்மன் நாட்டவரின் பெயரான அலாசிஸ் அல்சைமர் பெயரால் அல்சைமர் நோய் என்று வழங்கப்படுகிறது. இதற்கான காரணங்கள் பரம்பரையாக வருதல், இளம் வயதில் தலையில் காயம், உணவு பழக்க வழக்கங்கள், அதிக இரத்த அழுத்தம், கொழுப்பு அதிகமாதல், பீட்டா அமைலாய்ட் குறைபடுதல், சர்க்கரை நோய், விட்டமின் பி குறைபடுதல், உடல் பருமன் ஆகியவை முக்கியமான காரண காரணிகளாகும். ஒரு நரம்பு செல்லிலிருந்து மற்றொன்றுக்கு எடுத்து செல்லும் அசிட்டில் கோலின் அளவு குறைவாக காணப்படுகிறது. மூளையில் உள்ள நரம்புகள் சுருங்கி இறந்து விடுகின்றன. இதனால் மூளையே சுருங்கிவிடும். மூளையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மீண்டும் பழைய நிலையை அடையவே முடியாது. ஞாபக மறதிதான் முதலில் தோன்றும் அறிகுறி. தொடர்ந்து யோசிக்கும் திறன் மற்றும் அறிவு திறன் மங்க ஆரம்பிக்கும். பின் நடவடிக்கைகளும் மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள் அதிகமாகும். கண்டறியும் விதம் சிடி ஸ்கேன் ஆர் பெட் ஸ்கேன் மூலம் மூளையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியலாம். கவனிக்கும் விதம் புதிதாக உள்ள திறமைகளில் கவனம் செலுத்தி அவர்களின் கோபம், அதிருப்தி, சோர்வு இவற்றை குறைக்கலாம். அவர்கள் விருப்பப்படி இசையை கேட்டல், தோட்டம் அமைத்தல், சமைத்தல், பெயிண்டிங் வரைதல், பாடுதல், விளையாடுதல், இசைக்கருவி மீட்டல், குடும்ப படங்களை திரும்ப திரும்ப பார்த்தல், ஒருவரோடு ஒருவர் பேசுதல், நடத்தல் மற்றும் சிறு உடற்பயிற்சி, பிடித்த விலங்குகளை வளர்த்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தலாம். தினமும் செய்ய வேண்டியதை எழுதி வைத்து நினைவுபடுத்தலாம். மேலும் அக்குபஞ்சர், தேய்த்து விடுதல் ஆகியவையும் அல்சைமர் நோய்க்கு தீர்வாக அமைகின்றன. அதிக இரத்த அழுத்தம், கொழுப்பு இவற்றை கட்டுப்படுத்த உணவு பத்தியமும் கை கொடுக்கும். சத்துள்ள ஆகாரம், உடற்பயிற்சி, மன மகிழ்ச்சி இவற்றின் மூலம் மூளையை பாதுகாத்து அல்சைமர் நோய் வராமல் காப்போம், மற்றவருக்கும் அறிவுறுத்துவோம். உலகில் 35 மில்லியன் மக்கள் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அமெரிக்காவில் மட்டும் 5.3 மில்லியன் மக்கள். ஒவ்வொரு 68 நிமிடமும் ஒரு நபர் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார். பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். அமெரிக்கர்களும் ஆப்பிரிக்கர்களும் அதிக அளவில்
பாதிப்பிற்குள் உள்ளாகின்றார்கள்.